So next we will see part 269. So here we see the second sum. D, D for diameter. Diameter na adha power ni radius. So 21 by 2 equal to 10.5. So radius is given as 10.5. Total height nu vandhuchu. So total in the question la namakku enna kelirukku appadina a cylinder thermostat by a hemisphere. கீழ வந்து ஹெமிஸ்பியர், மேல வந்து சிலிண்டர் கொடுத்திருக்கு. இதனுடைய டோட்டல் ஹைட் 25.5. தென் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் டோட்டல் ஹைட்னாவே ஜஸ்ட் அப்படியே என்ன நம்பர் இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். இங்க டோட்டல் ஹைட் வந்து 25.5, ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்கு 10.5. திஸ் ரேடியஸ் இஸ் 10.5. அப்ப இந்த நம்பர் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்க 25 5 - 5 0, சோ 15 சென்டிமீட்டர். இது எவ்வளவு ஹைட்? ஹைட் ஆஃப் சிலிண்டர். ஹைட் ஆஃப் சிலிண்டர் அதாவது கூம்பின் உயரம். சோ கூம்பினுடைய உயரம் 15 சென்டிமீட்டர். சோ டோட்டல் ஹைட் கொடுத்திருக்கு அப்படின்னா அந்த டோட்டல் ஹைட் இருந்து இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கோ, சம்டைம்ஸ் ரேடியஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் வேற ஹைட் இருக்கலாம். சோ இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்ப 25.5 10.5 போனா 15 சென்டிமீட்டர். தட் இஸ் நத்திங் பட் இது வந்து 15. இது இப்ப ரெண்டு ஆட் பண்ணி பாரு, திரும்ப இந்த டோட்டல் ஹைட் நமக்கு கிடைச்சிடும். சோ இந்த பார்ட் ஓவர். சோ இப்ப இதை வந்து இதை மறந்துடணும். இந்த டோட்டல் ஹைட் அப்படிங்கறத கொஸ்டின்ல வேற எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண கூடாது. இந்த 25.5 இந்த பின்னாடி எங்கேயுமே அது யூஸ் பண்ணக்கூடாது. சோ இந்த இடத்துல இது வந்து வேண்டாம். இந்த நெக்ஸ்ட் ராட் ஃபைட் இந்த வால்யூம் மொத்தமா கிடைக்கக்கூடிய இந்த வால்யூம் கண்டுபிடிக்கணும். சோ திஸ் வால்யூம் பிளஸ் செகண்ட் வால்யூம் வி ஹேவ் டு ஆட். சோ திஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் தட் இஸ் கூம்பின் கூம்பு இல்லை உருளை இல்லையா. ஸோ உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு. உருளையின் கன அளவு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் 2/3 பை ஆர் க்யூப். சிலிண்டரோட வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச், தென் ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 பை ஆர் க்யூப். வெறும் ஸ்பியர்னா 4/3 பை ஆர் க்யூப், ஹெமிஸ்பியர்னா 2/3 பை ஆர் க்யூப். இது எதெல்லாம் காமனா எடுக்கலாம்? பை ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்துக்கலாம். மீன் உள்ள என்ன இருக்கு? ஒரு ஹெச், ஒரு 2/3, ஆர் வந்து காமன். இந்த பை ஆர் ஸ்கொயர் ரெண்டுலயுமே பை ஆர் ஸ்கொயர் இருக்கு, அதை எடுத்துட்டோம். மீதி ஹெச் இங்க 2/3, இதுல ஒரு ஆர் இன்னும் பாக்கி இருக்கு. சோ அந்த ஒரு ஆர் எடுத்துடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 25/7 இன்டு ஆர் இஸ் வாட் ஆர். சோ 10.5 இன்டு 10.5 பிராக்கெட் ஹெச் வந்து இந்த ஹெச் மறந்தும் பாத்துடக்கூடாது, கை வச்சு மறைச்சுக்க. இந்த ஹைட்டில் எழுதணும். ஸோ 15 + 2/3 இன்டு ஆர், ஆர் வந்து 10.5. ஸோ ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ண 1 × 3 இல்லையா 35. ஸோ இங்கே 1.5. ஸோ 22 இன்ட்டு 1.5 இன்ட்டு 10.5 இது கேன்சல் பண்ணிக்கோ இல்லையா. 3 × 3 = 9 பேலன்ஸ் 1. தென் இந்த இடத்துல 5 times வரும் 0.5. இதை மல்டிப்ளை பண்ணால் 3.5 × 2 = 7. ஸோ 15 × 7 ஆட் பண்ணால் 22. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வி ரைட் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் ஒன், 7623 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 7
2-3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட். ஏன்னா ஏரியா, ஏரியா அப்படின்னு வர்றதுனால ஸ்கொயர் யூனிட் சார். ஏரியா வந்து கியூபில் வரும், வால்யூம் தானே கண்டுபிடிக்கும். ஸோ இது கியூப், இந்த இடத்துல வால்யூம் மொத்த கன அளவு, இரண்டும் சேர்ந்த மொத்த கன அளவு ஈக்குவல் டு இந்த ஆன்சர். ஸோ இதில் பை ஆர் ஸ்கொயர், இந்த இடத்துல ஹெச்சு, இங்கே 2/3 இட்டுட்டு இதோட ஃபைனல் கால்குலேஷன். தேங்க்ஸ்.